ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைசி டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தையலுக்கான பிகினர்ஸ்க்கான வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ப்ளவுஸை வந்து கரெக்ஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பழைய ப்ளவுஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு வேலை பிரித்து விட்ருக்காங்க. இதில் வந்து இந்த சிலீவு ஸ்டிச் பண்ணுறது வந்து நம்ம ரெண்டு விதமாக ஸ்டிச் பண்ணுவோம். இப்படி கையிலேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் இப்படி நெட்டு தையல் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த இடத்துல ஆம்கோல் வந்து லூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இப்படி ரோல் ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ரோல்னால் ஃபஸ்ட்டு வந்து கை தனியாக, அப்புறமா இந்த உடம்பு தனியாக ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து துணி வந்து இப்படி தொங்கு, இந்த இடத்துல லூஸ் விழுகும். பார்த்தீங்கன்னா இந்த வலது பக்கமெல்லாம் இந்த இடத்துல வந்து லூஸ் விழுகும் முன்கழுத்துக்கிட்ட. இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு அசிங்கமாக தெரியும். ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அப்படி தெரியாது. ஆனால் இதில் வந்து ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இவங்க வந்து இதில் தையலை பிரித்து விட்ருக்காங்க. உடம்பு பத்தலைன்னு சொல்லி கை தையல் தனியாக இருக்கும், உடம்பு தையல் தனியாக இருக்கும். இதை பிரித்து விட்ருக்காங்க. ஆனால் அந்த ஆம்கோலுக்குள்ளே இருக்கிற தையலை வந்து நம்ம பிரிக்க முடியாது, தனித்தனியாக ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இருக்குது பாருங்கள், இதிலிருந்து இங்கே வரைக்கும் கையை வந்து தனியாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா இங்கேருந்து இங்கே வரைக்கும் உடம்பை தனியாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்க பிரித்து விட்ருக்காங்க. நம்ம நெட்டு தையல் போட்டோம்னா இங்கே பிரித்தோம்னா நமக்கு இடுப்பு வரைக்குமே லூஸ் கொடுத்துரும். நெட்டாக ஒரு தையல் தான் இருக்கும். இப்போ வந்து இவங்களுக்கு இந்த ஆம்கோல்கிட்ட வந்து லூஸ் வேணும் கண்டிப்பாக. அது எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறையா பேர் வந்து இந்த மிஸ்டேக்குனாலேயே ப்ளவுஸுகளை யூஸ் பண்ண முடியாமல் நிறையா இருக்குது. ஆனால் அக்குளுக்குள்ளே பிடிக்குது, அந்த தையலை பிரித்து விட முடியலைன்றக்காகவே இந்த மாதிரி ப்ளவுஸை நிறையா வீட்டில் வேஸ்ட்டாகவே வச்சுருப்பாங்க. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதாக இருக்குது பாருங்கள், இது வந்து நமக்கு ஆம்கோளுடைய தையல். அதாவது இந்த கைப்பகுதியை வந்து சுற்றி தைக்கிறோம்ல, இந்த தையல் இருக்குல்ல, இந்த தையல் இது வந்து கை தையல், இது வந்து உடம்பு தையல். இது நெட்டாக நம்ம வந்து ஜாயிண்ட் போடுவோம். இப்போ இதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குல்ல இந்த கைத்தையலை வந்து இந்த இடத்துல வந்து இப்போ தையல் போட்டிருக்காங்க. இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தையல் இருக்குது. இப்போ இதுக்கு மேலே இங்கே வரைக்கும் இது வந்து கைத்தையல், இது வந்து நெட்டு தையல். இந்த கைத்தையலில் வந்து இது வரைக்கும் தையலை பிரிச்சிடணும். இதே மாதிரியே வந்து இந்த இடத்து வரைக்கும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த தையலை பிரிச்சுட்டு, இந்த ஜாயிண்ட் தையல் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் தையலையுமே இப்படி இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும். இப்போ மொத்தத்தில் இது வந்து இந்த கரெக்டான பாயிண்ட்டு, இந்த மார்க் பண்ணியிருக்கல, இது வந்து இந்த கரெக்டான பாயிண்ட்டில் நிற்கிது. இது வந்து அவங்களுக்கு லூஸ் வேணும். இப்போது இதுவும் இந்த தையல், இந்த தையல், இந்த தையல், இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இப்போது இதிலேருந்து இது வரைக்கும், இதிலேருந்து இது வரைக்கும் இப்போ இந்த தையலை வந்து பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு அது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து இதை நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறமா இருக்கு பாருங்கள், இப்போ வந்து இப்போ இந்த பிரித்து வச்சுருக்கிறதுல வந்து இந்த இருக்கு பாருங்கள், இது ரெண்டும், இது வந்து நமக்கு உடம்பு பீஸு, இது வந்து கை பீஸு. இது ரெண்டையும் சேர்த்து இப்படியே தையல். நம்ம நெட்டு தையல் வந்து கையும் ஷோல்டரும் ஆம்கோலும் ஜாயின் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே வந்து தையல் போட்டுடலாம். ரெண்டு ரெண்டு தையல் போட்டுருங்க. இப்போது இந்த பக்கம் இந்த சைடு பாருங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் திருச்சி விட்ட பக்கத்தை விட்டுட்டு இங்கிட்டு தையல் இருக்குல்ல அந்த பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒன்று போல் வரும். நிறையா பேர் வந்து இந்த பழைய ப்ளவுஸுனாலே போட முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த இடம் வந்து ஜாயிண்ட் ஆயிடுச்சு, இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரியேவும் இந்த பக்கத்தையும் தையல் போட்டலாம்.
கிளாத் இருக்கான்றத ஃபஸ்ட்டே கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுட்டு நிறையா கிளாத் இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி பிரித்து விட்டு தையல் போடுங்க. கிளாத் இல்லாமல் ரொம்ப கம்மியாக வச்சு தைச்சிருந்தாங்கன்னா நீங்கள் இதை வாங்கி நம்ம தையல் போடுறதுமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் கிளாத் எக்ஸ்ட்ரா எவ்வளோ விட்டுருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த தையல் போட்டதுக்கப்புறமா இந்த இருக்குல்ல, இதுதான் அவங்களுடைய உடம்பு அளவு. இது உடம்பு அளவு, இது கை அளவு. இந்த இருக்கு பாருங்கள், இங்கேருந்து இதுதான் உடம்பு அளவு. இப்போது இதில் வந்து இப்படி நெட்டாக தையல் போட்டுடலாம். இதில் வந்து இந்த பிசிறை மட்டும் மேல் பக்கமாக நோக்கி, ரெண்டு பிசிறையுமே ஆம்கோலுக்குள்ளே இருக்கிற ரெண்டையுமே வந்து மேல் பக்கமாக எடுத்துக்கிட்டு அப்படியே நெட்டாக தையல் போட்டுருவோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நல்லா போடுற யூஸ் பண்ண முடிகிற ப்ளவுஸாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு இதில் நெட்டு தையல் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஆம்கோல் வந்து நமக்கு பிடிக்காது. இன்னமும் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா மூணு தையல் போடுற அளவுக்கு கிளாத் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து நம்ம நார்மலாக எப்போவும் போடுற மாதிரி இப்படி மூணு தையல் போட்டுருங்க. போட்டிங்கன்னா இங்கே வரைக்கும் வந்துடும் தையல் வந்துடும். இப்போ வந்து இதில் ஸ்ட்ரெயிட் தையல் போட்டாச்சு. எல்லாமே வந்து ஃபிட்டாக உட்காந்துருச்சு. இங்கே கைப்பகுதி, இங்கே ஆம்கோல் வந்து ரெண்டுமே ஜாயிண்டாக தான் இருக்குது. கீழேயுமே வந்து நல்லா ஜாயின் இருக்குது. அங்கே இங்கேனே எங்கனையுமே தூக்கி வரல. இந்த மாதிரி தான் இந்த ப்ளவுஸை வந்து கரெக்ஷன் பண்ணும். கரெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.